வணக்கம் அண்ட் வெல்கம் டு இனிய வீடு. நிறைய பேரோட வீடுகளில் ரொம்பவே தொல்லை கொடுக்கக்கூடிய கரையான்களையும் கரப்பான்களையும் அழிக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோதான் வந்து கிச்சனை அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த கரப்பா மூச்சிகள் திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். வெளியே கடைகளில் வாங்கி நிறைய ஸ்ப்ரே வந்து அடிச்சு விடுவோம். ஒரு ஒரு தடவையும் நம்ம அதை க்ளீன் பண்ணும் போது அந்த ஸ்ப்ரே அடிக்கும் போது ஃபுல் கிச்சனையும் நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் நாளைக்கு தான் தாக்கு பிடிக்கும், திரும்பவும் நமக்கு கரப்பாம்பூச்சியோட தொல்லை ஆரம்பிக்கும். இந்த கரப்பாம்பூச்சிகள் அதிகமான நோய் தொற்றை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதும் இல்லாமல் அதனோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது வீடு முழுக்க எல்லா இடங்கள்லையுமே வந்து அதை ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா கரையான்கள். நம்மளோட வீடுகளில் ரொம்பவே காஸ்ட்லியான கட்டில்களும் விண்டோஸை டோர்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். ஆனால் இது எல்லாத்தையுமே வந்து கரையான்கள் அழிச்சிடுது. ஒரு சின்ன பகுதியில் தான் ஆரம்பிக்குது, ஆனால் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே ரொம்ப வேகமாக வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுது. ரொம்பவே ஈரப்பதம் மிக்க பகுதிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான மழைக்காலம் பனிக்காலத்தில் ஓதம் காக்கிற மாதிரியான வீடுகள் நமக்கே தெரியாமல் நம்மளோட பொருட்களை இந்த கரையான்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருது. இந்த மாதிரி கரையான்களாலும் கரப்பான்களாலும் மற்ற பூச்சிகளாலும் அதிகமாக கஷ்டப்படுற வீடுகளில் நம்ம என்ன பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரையான்களும் கரப்பான்களும் கொஞ்சம் தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்து வெளியே கடைகளில் வாங்கி ஸ்ப்ரே வந்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமாக வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இது வந்து ஒரு கட்டிலோட பேக் சைடு. இதை நாங்கள் வந்து மூவ் பண்ணிவிட்டு பார்க்கும் போது ஃபுல்லாக வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நம்ம விட்டோன்னா இந்த கட்டில் ஃபுல்லாகவே அப்படியே இதுவாகிடும் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கதவுலலாம் கூட வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் வந்து பெஸ்ட் கண்ட்ரோலை வந்து காண்டாக்ட் பண்ணோம். அவங்க வந்து இதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்றதை தான் நம்ம பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்து அவங்க வந்து முன்னாடியே வந்து பார்த்து செக் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்க பர் ஸ்கொயர் ஃபிட்க்கு வந்து இவ்வளோன்றது வந்து நமக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இது வந்து வீடு ஃபுல்லாக பண்ணுறதுனால ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே வந்து மூவ் பண்ணி வச்சிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி வந்து ஹோல்ஸ் வந்து போடுறாங்க. 5 இன்ச் வரைக்கும் இந்த ஹோல்ஸ் போடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டுகிட்டே வராங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சிலிண்டர் ஃபுல்லாக வந்து கெமிக்கல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சிலிண்டரில் இருக்க கெமிக்கல்ஸை தான் இந்த ஹோல்ஸில் வந்து அவங்க ஊற்றுறாங்க. ஒரு ஒரு ஹோல்ஸ்லேயும் வந்து ஃபில் பண்ணிகிட்டே வராங்க ஃபுல்லாக. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கி ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கெமிக்கல்ஸை அந்த ஹோல்ஸில் விடுறாங்க. இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் கிட்டத்தட்ட 3 தடவை வந்து கெமிக்கல்ஸை ஃபில் பண்ணுறாங்க. நல்லா வந்து அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து உள்ளே இறங்கி ட்ரை ஆனதுக்கப்புறம் இவங்க வந்து நம்ம வால் கலருக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒயிட் சிமெண்ட்டில் வந்து கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ என்ன கலர் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ்லலாம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு தெரியாது, இந்த ஓட்டை போட்டிருக்கிறதே தெரியாதபடி அவங்க வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து நம்ம வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கிச்சன் ஃபுல்லாக வந்து நிறைய வந்து கரப்பாம்பூச்சி இருந்தது. அதுக்காக வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து பண்ணாங்க. இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரப்பாம்பூச்சி கூட அதுக்கப்புறம் வரல. ஃபுல்லாகவே ரொம்ப க்ளீனாக தான் இருக்குது கிச்சன். அதனால தான் வந்து கரையான்கும் வந்து பெஸ்ட் கண்ட்ரோலே வந்து திரும்பவும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணும் போது பல வருஷங்களுக்கு வந்து நம்மளோட வீடை வந்து நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுருக்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு என் இனிய வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.